அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேரும் வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் அசாம் ரைபிள் படைப்பிரிவில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் 4 ஆண்டுகால குறுகிய கால பணிக்கு அக்னி வீரர்கள் என்ற பெயரில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவர்களது பணிக்காலம் முடிந்தவுடன் 25% ராணுவ படைகளிலேயே தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படும். எஞ்சியவர்களுக்கு ஓய்வூதிய தொகை மொத்தமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அக்னி வீரர்கள் ராணுவ படைகளில் தங்களது பணிக்காலம் முடிந்தவுடன் நிரந்தர வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் அசாம் ரைபிள் படைப்பிரிவினருக்கான ஆட்சேர்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சரின் அலுவலக வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மத்திய ஆயுத காவல் படைகளில் சேருவதற்கான வயது வரம்பில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்படும் எனவும், முதலாவதாக பணியை நிறைவு செய்யும் தொகுப்பினருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பில் 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.